இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை காத்து வந்ததுக்காக நாம் நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். இந்த மூணாவது வாரத்திலேயும் மறுபடியும் நாம் கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அதற்காக நாம் நன்றியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வாரத்திலேயும் நீர் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்தராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லிக்கிறீங்கப்பா. ஆமாண்டவரே, நான் நிர்மூலமாகாதது நிற்பது உடைய சுத்த கிருபையப்பா. உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே, இந்த மாதத்தில் கர்த்தாவே, இந்த மூன்றாவது வாரத்தை காண கர்த்தர்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இந்த வாரமும் கூட கர்த்தாவே, பாடல் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் செய்தி மூலமாகவும் நீர் எங்களோடு பேசணும் கர்த்தாவே. இதை கர்த்தாவே டிவியின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, சபை விசுவாசிகளையும் வீடுகளிலிருந்து கேட்கும் போது கர்த்தாவே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்து ஆலயத்தை திறந்து விடுதலையோடுமை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே, ஏசப்பா, அந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே, எங்களோ ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமாய் நாங்கள் ஜீவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கூடிபட செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் வீடுகளிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென், நம்ம லாக்டவுன்ல இருந்தாலும் பரலோகம் லாக்டவுன் ஆகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து நம் ஆண்டவரை நம் ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சாமா, நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஏன் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். அமேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அமேன். இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே நாம் பாடுவோம். அமேன். சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள
बदल तरग्रांडवर अंपानवर उचार महिमयानवर महिमयानवर ये मीत परानवर
அதிகாரம் மூன்றிலிருந்து
ஏழு வசனங்களை நாம் படிப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழு வரைக்கும், மூன்று முதல் ஏழு வரை படியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆகையால் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் படிப்போமானால், ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். அவரில் பழுது ஒன்றும் இல்லை, அவர் பரிசுத்தர். ஆகவே அவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிற நீங்கள், என்னை பின்பற்றுகிற நீங்கள், என்னை நோக்கி பார்க்கிற நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கும் பொழுது எனக்கு அதிகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். எனக்கு அது பிரிய ஆசீர்வாதமாய் இருந்தது. அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவைகளிலெல்லாம் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? வேதம் மிக தெளிவாய் நிறைய சொல்கிறது. ஒரு சிலதைத்தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். என நேரம் எனக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். எவைகளிலெல்லாம் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? முதலாவது மத்தேயு சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனம். மத்தேயு சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனம் படிங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். ஆகவே பரிசுத்தம் எங்க வேணும்? கண். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிற. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்ணுல ஒரு பரிசுத்தம் வேணும். நம்ம எல்லாம் விழுந்து போறது கண்ணுல தான். எல்லாரும் விழுந்து போறோம், அப்படிதானே? ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களை யாரும் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். உங்க வீடுகள்ல தான் இருக்கிறீங்க. உங்க வீடுகள்ல இருக்கிற நீங்க உங்க கண்ணு எப்படி யூஸ் பண்றீங்க? கர்த்தர் உங்க கண்ணு நல்லா வச்சிருக்கிறார். நல்ல, அதாவது ஆரோக்கியமான கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா உங்க கண்ணை எப்படி பயன்படுத்துறீங்க? வேண்டாததுக்கு தானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதிகமா வேண்டாததை தானே பார்க்கிறீங்க. உன் கண் சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண்ணில் ஒரு தெளிவு இருக்கணும். உன் கண்ணில் ஒரு தெளிவு இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அடுத்த வசனத்தை பாடுங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். யோசித்து பாருங்க. இப்போ உங்க கண் எப்படி இருக்குது? உங்க சரீரம் எப்படி இருக்குது? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்.
உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். ஆகவே உங்க வாழ்க்கையில இருள் இருக்குதா வெளிச்சம் இருக்கா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். இந்த இருளான சூழ்நிலையில கொள்ளை நோய், கொரோனா என்று சொல்லி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆனால் நாமளோ தேவன் கொடுத்த வெளிச்சத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். எப்படி? கண்ணு கண் கெட்டதாய் போய்விட்டது. கெட்டதை தான் பார்க்கிறோம், கெட்டதை தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கண் நல்லதா மாறணும். அவியானவர் உங்களோட பேசுறாருல, என் கூட பேசினார்கள். இதென்ன நியாயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என் கூட பேசினார். என் கண், ஆண்டவரே என் கண்ணு சுத்தமா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணு மாத்திரம் கெட்டதா இருந்தா அது பிடிங்கி எரிஞ்சு போட்டுரு. ஏன்னா நீ வந்து இந்த கெட்ட கண்ணோட நரகத்துல போறதுக்கு பதிலா கண் இல்லாம பரலோகத்துக்கு போறது நல்லது. அப்பனா ஒரு முடிவு கட்டுன்றாரு. நீ பார்க்கிற இந்த கெட்ட காரியத்துக்கு ஒரு முடிவு கட்டு. எவ்வளவு நாள் இப்படி போயிட்டு இருக்க போற? எவ்வளவு நாள் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க போற? எல்லா விசுவாசிகளும் இப்படிதானே இருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்னு உங்க பேர் இருக்கு உங்களுக்கு. ஆனா கண்ணு கெட்டதா இருக்க, கண்ணு கெட்டதா இருக்க, அவியானவர் உங்க கூட இடைப்படுகிறார். லாக்டவுன் லாக்டவுன் சொல்லி வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு வேண்டாததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணு கெட்டதா இருக்கு. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆவியானவரோடு கூட பேசும் பொழுது உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உண்மைதான்ப்பா, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரியுது என் கண் கெட்டதான், நல்லதெல்லாம் விட்டுட்டு வேண்டாததை தான். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வேண்டாததை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணில் தான் பாவம் வருது. அந்த ஏவாள் என்ன பண்ணா? அதை பார்த்தால் இச்சித்தாள், புசித்தாள், பறித்து புசித்தாள். ஆகவே முதல்ல பார்க்கும்போது தான் பாவம் வருது. ஆகவே கவனமாயிரு. உன் வாழ்க்கையில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறது பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் நம்மளோ பரிசுத்தத்தை காக்காம போயிட்டு இருக்கிறோமே. பாருங்க, தேவன் உங்களோட இடைப்படும் பொழுது ஒப்பு கொடுத்து சரிப்படுத்துங்க. எல்லாரும் 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 கெட்ட கண் எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்க. என் ரெண்டு கண்ணு நல்லா பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். என் கண்ணு நல்லா பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பார்வை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பார்வை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் யோசித்து பார்ப்பேன். குளிக்க பாத்ரூம்ல போகும்போது அங்க பூச்சிகள்லாம் வரும் சில சமயத்தில், எப்போதும் கிடையாது, சில சமயத்தில் வரும். அப்போ உடனே அதை எடுத்து அடிச்சிருவேன். உடனே ஒரு ஏதாவது கொச்சி எடுத்து ஏதாவது அடிச்சிருவேன். அப்போ யோசிச்சிருவேன், ஆண்டவரே எனக்கு கண் கொடுத்துருக்குறீங்க, என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கண் தெரியாதவங்க, பார்வையற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ வேதனை அவங்களுக்கு. எனக்கு ரெண்டு கண்களை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் கண்ணுடைய வேல்யூ உனக்கு தெரியல. உன்னுடைய கண்ணினுடைய வேல்யூ உனக்கு தெரியல. இந்த சமயத்தில் கண் தானத்தை குறித்து கூட நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க விரும்புகிறேன். ஆமேன். ஆமாம், பார்வையற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிறகு, எனக்கு பிறகு என் கண்களை தானமாக கொடுக்கிறேன் என்று நீ கொடுக்கலாம். அந்த கண் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகவே இதை குறித்து சிந்தியுங்க. எனக்கு பிறகு இந்த உலக ஓட்டம் முடியும் பொழுது என் கண்கள் இன்னொருவருக்கு தானமாய் வரட்டும், கொடுக்கிறேன் என்று நீங்க கொடுத்து எழுதி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க கண் அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. உங்க கண் பயனுள்ளதா இருக்கும். ஆனா அந்த கண் இப்ப இருக்கிற நாட்கள்ல அது நல்ல கண்ணா இருக்கணும். நல்ல கண்ணு பேர் இருக்குப்பா உனக்கு, ஆனா நீ கெட்ட கண்ணை தான் இருக்கிற. ஆண்டவர் உன்னோடு இடைப்படுகிறார்.
ஆண்டவரோடு இடைப்படுகிறார். ஆண்டவரே என் கண்ணு நல்லா இருக்கட்டும், கண்கள்ல எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. ஆமென். அடுத்தது எதுல பரிசுத்தம் வேணும்? ஆமென். எபேசியர் 4:29 படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமா, கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் ஒரு பரிசுத்தம் வேணும். கெட்ட வார்த்தை பேசுறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க, ஆவியில கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள், கெட்ட வார்த்தை பேசுறீங்க, வாயில ஒரு பரிசுத்தம் வேணும். கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அதாவது ஒரு ஆரஞ்சு புளிஞ்சா அதுல ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். ஒரு பாவக்காவை புளிஞ்சா அதுல பாவக்காய் ஜூஸ் தான் வரும். ஆரஞ்சு புளிஞ்சி பாவக்காய் ஜூஸ் வராது. அதாவது ஆரஞ்சு ஜூஸ் நல்லா டேஸ்டியா இருக்கும், பாவக்காய் ஜூஸ் எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். அப்போ உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்குமானா? தேவனோடு நடக்கிற நல்ல கனி கொடுக்கிற, ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக நீ இருப்பாயானால் உன்னை எவ்வளவு நெருக்கினாலும் எவ்வளவு புழிஞ்சாலும் என்னதான் வரும்? ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். நல்ல நல்ல காரியங்கள் தான் வெளிப்படும். ஆனா நீ வெளியில நல்லா இருக்கிற, உள்ள பாவக்காய் மாதிரி இருக்கிற, கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் உனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில பார்த்தா நீ எல்லாம் வெள்ளையும் சோளையுமா தான் இருக்கு. நான் கூட வெள்ளை போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்கு வெள்ளை போட்டா. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, இதெல்லாம் இல்லை, உள்ளம் எப்படி இருக்கு? கவனமா இரு. கெட்ட வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எல்லாம் விசுவாசின்னு சொல்றீங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நெருக்கப்படும் பொழுது கெட்ட வார்த்தை வருது. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வாய் பரிசுத்தமா இருக்கணும். என்னதான் உன்னை புழிஞ்சாலும், என்னதான் உன்னை நெருக்கினாலும் கெட்ட வார்த்தை உனக்கு வரக்கூடாது. ஏன்னா நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. நீ ஒன்று பேசுனா அது கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அப்படி பேசு. ஆமென். ஆண்டவரே என்ன மன்னியும், வார்த்தை வந்துகிட்டு இருக்கும் போது நான் இதை பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும் போதே மன்னியும் 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 தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கும் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே சபைக்கு என்ன சொல்ல போறீங்க? சபைக்கு மாத்திரம் இல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பேர் இதை பார்க்கறாங்க என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே கர்த்தாவே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கொடுத்தாரு, அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கண்ணில் ஒரு பரிசுத்தம் வேணும், வாயில ஒரு பரிசுத்தம் வேணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கிருபசாரும் சரிப்படுத்தும் எல்லாம் நிறைய எனக்கு சொல்லிட்டே நிறைய வசனம் இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டைம், எனக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம், இவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த கொஞ்ச நேரத்தில் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 24:3-5. சங்கீதம் 24:3-5. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்
கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். திரும்பி முதல்ல இருந்து வருங்க பார்க்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன். கை சுத்தமா இருக்கணும். கை சுத்தமா இருக்கா? சுத்தமான கையை உயர்த்தி தான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு. கையை உயர்த்தி ஆராதிக்கிறீங்களா சபையில? சபையில இப்ப வர முடியல, வீட்டுல ஆராதிக்கிறீங்களா? ஆராதனை பாட்டு பாடி ஆராதிப்போம் சொல்லும் போது கையை உயர்த்தி இருக்கீங்களே, அப்ப யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமான கையை உயர்த்தி ஆராதிங்கன்றாரு. சுத்தமா இருக்கா கையே? கைகளில் சுத்தம் உள்ளவன் தான் தேவ சமூகத்துக்கு வருவான். உன் கை சுத்தமா இருக்கணும். இந்த கை ரஞ்சம் வாங்க கூடாது, இந்த கை மனைவி அடிக்க கூடாது, இந்த கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கை சுத்தமா இருக்கா? ஆண்டவர் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கையை சுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என் கையை சுத்தப்படுத்துங்க. மனைவி அடிக்கிறது ஒரு பக்கம், மனைவி புருஷன் அடிக்கிறது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐயா என் கையை சுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்திலே மாசில்லாத, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாது, மாயையை பார்த்து ஓடக்கூடாது. கபடாய் ஆணையிடாலும் இருக்கிறவனே. ஆனா இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்றது கை சுத்தம். சுத்தமான கையை உயர்த்தி தான் கர்த்தரை நீ ஆராதிக்கணும். உன் கை சுத்தமா இருக்கா? உன் கை சுத்தமா இருக்கா? ஆண்டவர்கிட்ட இந்த கையை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? ஒவ்வொரு குறிப்புக்கும் நான் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன், அப்பா என் கையை சுத்தப்படுத்துங்க. நான் என் மனைவி அடிக்கல, நான் எங்கேயும் லஞ்சம் வாங்கல, ஆனா பல தப்பான காரியங்கள்ல இந்த கை ஈடுபட்டு, மன்னிங்க 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 ஆண்டவரே மன்னிங்க. நீங்களும் கேளுங்கம்மா, கேளுங்க சகோதரா, கேளு சகோதரி கேளு. ஆமே, என் கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கையை சுத்தப்படுத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. அவன் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான், கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான். ஆமேன், ஆமேன். அடுத்தது எதுல பரிசுத்தம் வேணும்? யாக்கோபு 4:8 படிங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கை இருதயம் ஒன்னாதான் வருது. உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை பரிசுத்தமா. உங்க இருமனம் உனக்கு இருக்க, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. முழுவதுமா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருந்தனா என் வாயிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன் சொல்ற. நீ அனலாயிரு, இல்ல குளிரா போயிரு. நீ அனலும் இல்லாம குளிரும், அதாவது கர்த்தருடைய கர்த்தரிடத்துல நியூட்ரலே கிடையாதுங்க. மதில் மேல உட்கார்ந்தா கீழே உழ வேண்டியதுதான். ஒரு வாலிபன் மதில் மேல ஜன்னல்ல மதில் மேல உட்கார்ந்துட்டு இருந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னாச்சு, கீழே விழுந்தா மரித்து போனான். ஆனா கர்த்தருடைய கிருபை, பவுல போஸ்டன் போய் அங்க போய் ஜெபம் பண்ணாரு, அவன் திரும்பி உயிரோட வந்தான். மதில் மேல உட்கார்ந்து ரொம்ப டேஞ்சர், நோ நியூட்ரல். கர்த்தருடைய காரியங்கள நியூட்ரலே கிடையாது. நீ அனலாயாவது இரு, இல்லைன்னா குளிர போற போயிடு. ஆமென். ஆகவே இருமனம் உனக்கு இருக்க கூடாது. கர்த்தர் விசுவாசம் முழு விசுவாசம். ஆமென். நிறைய பேர் கர்த்தர் விசுவாசியம். சமீபத்துல எங்க சபையில ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில உற்சாகமா இருந்த சகோதரி குழந்தை இல்லை. அப்ப அந்த சகோதரி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பிடித்து கொண்டு முழு விசுவாசத்தோட அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருந்தார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இப்ப ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, இப்ப பிறந்திருக்கு. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்றேன்னா, இரு மனம் உனக்கு இருக்கவே கூடாது. ஒரே மனம்தான், ஒரே மனம், ஒரே புடிய ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொல்றார். அவர் என்னை கொல்றதுக்காக என்னை தெரிந்து கொள்ள, அவர் என்னை தூக்கி எடுக்கிற தேவன், அவர் என்னை கொன்று போடவே மாட்டார். ஆனாலும் நான் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்து. இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் வேணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை பார்க்கணும்னா உன் இருதயம் சுத்தமா இருக்கும். உன் இருதயம் சுத்தமா இருந்தாதான் நீ ஆண்டவரை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் வர்ற ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவர் ஒருவேளை நீ சொற்படியா பார்க்கட்டாலும், யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தை நீ உணர முடியும். எப்போ இருதயம் சுத்தமா இருந்தாதான், உன் இருதயம் சுத்தமா இருந்தாதான் நீ ஆண்டவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இருமனம் உனக்கு வேண்டாம். இருமனம் இருந்ததுன்னா தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஆகவே இருமனம் உனக்கு வேண்டாம். ஒரே மனது உறுதியாக கர்த்தர் பிடித்து கொண்டேன். அவர் எனக்கு போதுமானவர். வெறும் பாட்டெல்லாம் பாடுற, ஆனா உண்மையா அவரை உறுதியா பிடிச்சுக்க மாட்டேன்ற. உறுதியா பிடிச்சுக்கோ. இருமனம் வேணாம். இருதய பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும். நான் உங்களை பிரசன்னத்தில், உங்களை விடுதலையோடு ஆராதிக்கணும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்கு கிருபை தாரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது 1 பேதுரு 1:15. 1 பேதுரு 1:15 படிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். சாட்சியை கெடுத்துக்காத. நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உன் சாட்சியை ஏன் கெடுக்கிற? உன் நடக்கை எப்படி இருக்கு? உன் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கணும். உன் மூலமாக தேவன் மகிமைப்படணும். இன்றைக்கு உன் மூலமாக தேவன் மகிமைப்படுறாரா? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கும். உன் நடக்க எப்படி இருக்கு? தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் நடக்கைகளில் ஒரு பரிசுத்த எனக்கு தேவை. எனக்கு கிருபத்தால் நான் உமக்கு பிரியமா நடக்கணும். உமக்கு பிரியமா நடக்க எனக்கு உதவி செய்தரும். என் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாரோ. சாட்சியா இருப்பா. சாட்சியான வாழ்க்கை வாழு. உன் நடக்கை பரிசுத்தமா இருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகிறதுக்கு நமக்கு அவசியமான, நம்ம பரிசுத்தமானோம்னா நமக்கு என்னென்ன தேவை? தேவன் ஏற்கனவே நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவை. ஆமென். பரிசுத்த வாழ்விற்கு அவசியமானவைகள், பரிசுத்த வாழ்விற்கு அவசியமானவைகள். 1 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 1 யோவான் 1:7 படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். எல்லா பாவத்தையும் நீக்கும். எல்லா பாவத்தையும் நீக்கும். பெரிய பாவம், சின்ன பாவம், தெரிஞ்சு செய்யாத பாவம், தெரியாம செய்த பாவம், எல்லாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உன் பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீக்கும்.
உன்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்ப நீ அவரை பார்த்து கேளு, ஆண்டவரே இன்றைக்கும் அந்த இரத்தம் உன் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க அவைலபிளா இருக்கிறது, வல்லமுள்ளதா இருக்கு. ஆண்டவரே இன்னைக்கு கிருபையின் காலத்துல தான் இருக்கும். ஆண்டவரே உங்க இரத்தத்தினால என்ன கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளு. ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால உன்னை கழுவுவார், உன்னை சுத்திகரிப்பார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது யோவான் 17:17 படிங்க. யோவான் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆகவே நம்மை பரிசுத்தமாக்குகிறது சத்தியம், உம்முடைய சத்தியம், தேவனுடைய சத்தியம். தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம்தான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை படி. பரிசுத்தமானா வசனத்தை நல்ல படி. வசனத்தை படிக்காம பரிசுத்தமாக முடியாது. வசனத்தை படிக்கும்போது கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை படிக்கிறேன். படிக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசுறாரு. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே மன்னிங்க, இனி நான் உமக்காக உம்முடைய பிள்ளைய வாழ கிருபை தாங்க, பரிசுத்தமா வாழ உதவிச்சேங்க, விடுதலை வெற்றியை தாங்க, இதை விட்டு விட்டு வெற்றியாய் வாழ உதவிச்சேங்க. கர்த்தர் பேசும்போது அதைத்தான் நம்ம செய்யணும். சத்தியத்தை படிச்சாதான் பேசுவார். ஆண்டவர் பேசுறது பல வழிகள. ஃபஸ்ட்டு வே இதுதான், முதல் வழி என்று நான் சொல்வேன். ஆனால் வேத வசனத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தர் பேசுவார். ஆமேன். ஆகவே அவருடைய வசனத்தை நல்லபடி தியானம் பண்ணு. வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். 1 கொரிந்தியர் 3:16 அடுத்ததாக 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆகவே தேவனுடைய ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாய் இருக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள். ஆண்டவரே என்னையும் உம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியின் ஆவியானுடைய பலத்தினால நிரப்புங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளு. ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தான அபிஷேகத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு அனுபவம். அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ருசிச்சா தான் தெரியும். நீங்க ருசிக்காம நிறைய கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பீங்க, நிறைய பேசிட்டு இருப்பீங்க. எல்லாமே இந்த காரியங்கள், இந்த வேத வசனங்கள் எல்லாமே ருசிச்சா தான் தெரியும். நான் ருசிச்சேன். இன்னைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ள பலன் அடைகிறேன். என் உள்ளான மனுஷன் பலன் அடைகிறது. அபிஷேகம் ஒரு நாள் பெற்றுக்கோ. ஒரு நாள்ல ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்திரு. எப்பொழுதும் தேவனை என்ன பண்ணு, ஆராதித்து கொண்டே இரு. அந்நிய பாஷை பேசி கத்துற தொழுது கொண்டே இரு. முன்னேறி போ, மேலவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்தது நிறைய சொல்ல முடியல, டைம் எனக்கு போயிட்டே இருக்கு. கிளாக்குக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்கிறேன், கிளாக்கை பார்த்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆகவே அடுத்த வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனானவனும் நாசம் அடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஆகவே ஞானிகள் தேவனுடைய ஞானத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே தேவனுடைய ஞானத்தை பெற்ற தேவ பிள்ளைகளோட நீ சஞ்சரித்தினா ஞானம் அடைவாய். உனக்கு அந்த தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஆகவே கர்த்தர் உன்னை அந்த ஃபெலோஷிப் உன்னை பரிசுத்தப்படுது.
நல்ல ஃபெலோஷிப் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளோட நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும். உன் ஃபெலோஷிப் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிறியா இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கையை அழிச்சிக்காதப்பா, உன் லைஃபை அழிச்சிக்காத. அங்கிருந்து தானே வந்தோம். அது சரியில்லை, அதில் திருப்தி இல்லை, அதில் விடுதலை இல்லை, அதில் நிம்மதி இல்லைன்னு தானே கர்த்தர்கிட்ட வந்தேன். திரும்பி ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு போனால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களோட இடைப்படுறாரு. தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமாயிரு. நீ வளர்கிறதுக்கும் நீ பலன் அடைவதற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீ வளர்வதற்கு உனக்கு மிகவும் உதவியாக இருப்பது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப். சர்ச்சு சபை கூடி வரதில் விடாத. இப்போ சபை கூடி வர முடியல, ஆனாலும் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. வார்த்தை வரும்பொழுது கேளு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் எழும்பாம இன்னும் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் இருக்கு, இருக்கத்தானே செய்றீங்களா? யாரை சொல்கிறேன்? நான் விசுவாசிங்களை சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்களை சொல்கிறேன். இந்த வசனத்தை எப்படி கேட்குறேன்? நியாயத்தமாக உட்காந்து கேட்குறியா? இது எப்படி ஆராதனையில் போகிறீங்களோ அப்படி உட்காரணும். இந்த டைம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த டைமில் நம்முடைய ப்ரோக்ராம் வருகிறது. அப்போ நீங்கள் நல்லா நம்ம ப்ரோக்ராம் மாத்திரம், தேவ பிள்ளைகள் தேவதாசர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்கணும்னா நல்ல ப்ரிப்பேர்டாக ஆயத்தமாக உட்காரணும். நம்ம ப்ரோக்ராம் பார்க்குற நம்ம விசுவாசிகள், நமக்கு நம்முடைய சபை மக்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். எல்லாம் முடிஞ்சவுடனே ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் என் கூடவே கர்த்தர் பேசினார்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் கூட பேசுறதுக்கு தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், கேட்குறோம். அப்பா, எங்கள் சபைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேரடியாக ஆராதனை இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆராதனையில் நீங்கள் பேசுனீங்க, இப்பொழுது ஆண்டவரே இந்த நேரடியாக ஆராதனை நடத்த முடியல, ஆனாலும் எங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்தா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபெலோஷிப் முக்கியம், ஐக்கியம் முக்கியம். சபை கூடி வருதலை விட்டு விடாத. கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியமாக இரு. ஆமேன். அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:5, 1 தீமோத்தேயு 4:5, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜபம் பரிசுத்தமாக்கும். வேதம் வாசிக்கிறது உன்னை பரிசுத்தப்படுத்தும், ஜபம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் ஜபமே பண்றது, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. ரொம்ப பேடு, ரொம்ப தப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சபையில் அங்கமா இருக்கிற பிள்ளைகள், நீங்க பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் தேவன் கொடுத்த நல்ல ஆயுதம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆயுதம் ஜெபம். நாங்க பார்க்கிறோம், நாங்க அதாவது நாங்க இங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆகவே நாங்க ஆண்டவர் சமூகத்துல எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும் போதே பதில் வருகிறத நாங்க பார்த்தோம். ஜெபம் பண்ண பிறகு பதில் வருகிறது. ஆமென். ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம். எதையுமே நீ ஜெபத்துல கொண்டு போய் வச்சினா ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டாகும். ஏன்னா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபம் பண்ணினா நீ பரிசுத்தமாகலாம். ஜெபம் பண்ணு, ஏன்னா அவர் பரிசுத்தர். அவரை பார்த்து ஜெபம் பண்ணோம்னா பாவத்தோட, இப்படி பாவத்தோட நீ அவரை பார்க்க முடியாது. உன் மனசாட்சியை உன்னை குத்தம். ஆகவே நீ அவரை பார்த்து ஜெபம் பண்ண கிளியர் பண்ணும். அறிக்கை செய்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்துரு, விட்டு விடு, இறக்கம் பெற்றுக்கொள். தேவனை நோக்கி பார்த்து நீ ஜெபம் பண்ணு. போன வாரம் ஒரு பாட்டு பாடணும்ல, ஒரு பாட்டு பாடணும் ஞாபகம் இருக்கா? கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண தொடங்கினா கர்த்தர் கிரியை செய்வார். ஏன் கர்த்தர் கிரியை செய்யல? நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறியே, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிற மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் அழுவுற? தேவ சமூகத்துல போ, தேவ சமூகத்துல போய் அழு.
தேவ சமூகத்துல போய் கண்ணீர் விடு, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணு, எல்லாம் மாறும் பாரு. ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். இந்த பாடல் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஆகவே ஜெபத்துல ஜெபம் பண்ணு, ஜெபம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஜெபம் பண்ணினா நீனும் பரிசுத்தமாய் முன்னேறி செல்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த வாழ்வுக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு சொல்கிறேன். பரிசுத்த வாழ்வின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த வாழ்வின் ஆசீர்வாதங்கள். ஒன்று, ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, பரிசுத்த வாழ்வின் ஆசீர்வாதங்கள், ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகவே பரிசுத்தமாக நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தேவன் நம்மை கனப்படுத்துவார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துருவோம். 2 தீமோத்தேயு 2:21. 2 தீமோத்தேயு 2:21 படிங்க. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். சுத்திகரித்துக் கொண்டால், ஆமென். தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பரிசுத்தம் பண்ணினா கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். அநேகருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை மாற்றுவார். கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அடுத்தது சத்ருவின் மேல் ஜெயம். யோசுவா 7:13. சத்ருவின் மேல் ஜெயம். யோசுவா 7:13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீரானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீரானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்தினா ஜெயம் கிடைக்கும். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தப்படுத்து. பாவருக்கு தோல்வி இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தோல்வி காரணம் பாவம். பாவத்தோட இப்படியே வாழ போறியா? பாவத்தை கண்டினியூ பண்ண போறியா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இடைப்படுகிறார். கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். ஒரு முற்றிப்புள்ளிவை, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை, ஃபுல் ஸ்டாப் வச்சு தேவனுக்காக வாழ உன்னை பரிசுத்தப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உனக்கு ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஆமென். எபிரேயர் 12:14 விதமாய் சொல்கிறது. எபிரேயர் 12:14 விதமாய் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அது உனக்கு பரிசுத்தம் வேணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்போமா? கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களை படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்த. மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்காத, அவங்கள விட நான் பெட்டர்னு சொல்லாத. கர்த்தரை கம்பேர் பண்ணு, ஆண்டவரை கம்பேர் பண்ணு, இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணு. கம்பேர் பண்ணினா நீ எங்கே இருக்கிற? அவருடைய பரிசுத்தத்துக்கு உன் பரிசுத்தம் எங்கே இருக்கு?
அதனால தான் சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமானும் இன்னும் பரிசுத்தமானும் இன்னும் பரிசுத்தமானும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டும் இதோ சீக்கிரமாய் வருக அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருக ஆமே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே பரிசுத்தமாக உன்னை ஒப்புக் கொடுப்பியா பரிசுத்தமா வாழ உன்னை ஒப்புக் கொடுப்பியா இதுதான் தேவனுடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆகவே உன்னை அர்ப்பணிப்பியா எழும்பி நிற்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் கண்களை மூடி ஜபிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்கு தேவையான வார்த்தையை இன்றைக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவனும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரேன் என் வாழ்க்கையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படும் உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் எங்களுடைய ஆண்டவரே நீங்க வரும் பொழுது சந்தோஷமாக சந்திக்கிறவனா இருக்க எனக்கு கிருபத்தால் எங்களோட ஆசீர்வதியும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களோடு ஒப்புரவாகிறார்கள் அதை பாரும் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நடத்தும் பரிசுத்தமாகி இன்னும் ஆண்டவரை நெருங்கி வர கிருபத்தால் உங்க நாமம் மகிமைப்படட்டும் தேவ நோக்கம் நிறைவேறட்டும் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் அந்த கிருபை எங்களுக்கு தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தோம் உம்முடைய கரங்களை எங்களுக்கு கொடுக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 ஹல்லேலூயா 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 ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் God bless. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-222-4852 5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.